வணக்கம் இந்த வீடியோவில் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் பற்றின தகவல்களின் தொடர்ச்சியை படிக்க போகிறோம் வாங்க படிக்கலாம் அடுத்த தலைப்பு ரவுலட் சத்தியாகிரகம் மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போதுதான் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அதை எதிர்த்து காந்தி ரவுலட் சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கினார் காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினேழு அன்று வருகை தந்த காந்தி கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தங்கினார் அங்கு ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக சத்தியாகிரக சபை உருவாக்கப்பட்டது காந்தி சத்தியாகிரக சபையின் தலைவர் சி விஜயராகவாச்சாரி டி பிரகாசம் ஆகியோர் துணைத் தலைவர்கள் சி ராஜகோபாலாச்சாரி எம் சி நஞ்சுண்டராவ் ஏ கஸ்தூரிரங்க ஐயங்கார் ஜி அரிபுரவோத்தம் ராவ் சேலம் டி ஆதிநாராயண செட்டியார் ஆகியோர் செயலாளர்கள் என நிர்வாகிகள் பொறுப்பேற்றிருந்தனர் தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறு அன்று துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது பல பகுதிகளில் கண்டன ஊர்வலங்கள் நடைபெற்றன அப்போது பத்திரிகை பதிவுச் சட்டத்தை மீறி சென்னை நகரில் சத்தியாகிரகி என்ற பத்திரிகையும் வெளியிடப்பட்டது அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டிருந்த நூல்களான காந்தியின் சர்வோதயம் இந்திய சுயராஜ்யம் மற்றும் வீர சபாக்கரின் எரிமலை ஆகியவற்றை தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் விற்பனை செய்தனர் அடுத்த தலைப்பு கிளாபத் இயக்கம் இந்திய முஸ்லிம்கள் காந்தியின் ஒத்துழைப்புடன் தொடங்கிய கிளாபத் இயக்கத்தில் தமிழ்நாடு ஆர்வத்துடன் கலந்து கொண்டது சென்னை மாகாண காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்டில் கூடியது அலி சகோதரர்களை விடுதலை செய்ய கோரும் தீர்மானத்தை ராஜாஜி கொண்டு வந்தார் மேலும் அக்டோபர் பதினேழு அன்று அனுசரிக்கப்பட்ட கிளாபத் தினத்துக்கு தமிழ்நாட்டு இந்துக்களின் ஆதரவை பெற்றுத்தந்தார் சென்னை நகரில் மௌலானா அலியின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் இருபதில் கிளாபத் மாநாடு நடைபெற்றது ராஜாஜி கஸ்தூரி இயங்கார் பிரகாசம் ஆகியோர் அம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினர் சென்னை மாநில கிளாபத் இயக்கத்தை ராஜாஜியின் ஆதரவுடன் யஹூப் ஹாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மே மாதத்தில் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்டில் வருகை தந்த காந்தி கிளாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் அன்று வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி கிளாபத் இயக்கத்தின் உயிர் நாடியாக திகழ்ந்தார் தமிழ்நாட்டில் கட்சியினரும் சுயாட்சி அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் கிளாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் நன்றி